201 பக்கம் அகோரியா மாறுறதுக்கு உண்டான மந்திரம் வேணாமா? இல்லை சொல்கிறேன் சொல்கிறேன். அகோரியா யாராவது மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுங்க. இந்த மயான சாம்பலை வந்து உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டு சுடுகாட்டில் உட்காந்து இந்த மந்திரம் ஜெபம் பண்ணிக்கணும். அஷ்டகர்மமும் விளையாடலாம். இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுறவங்களும் குடும்பம் இருக்காது, காசு வராது, பைத்தியக்கார மாதிரி பைத்தியக்காரன் இருக்கணும், சுடுகாட்டிலாம் உட்காந்துருக்கணும், காசியில் இருக்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம், பரவாயில்லன்னா பண்ணுங்க. அதான் அகோரியா மாறணும்னு நினைக்கிறவங்க தான் அதை பண்ண சொன்னேன், உங்களை பண்ண சொல்லவே வேணாம். அடுத்து 202 பக்கம் எதிரியை வந்து ஸ்தம்பனம் பண்ணுறதுக்கு, எதிரியை கட்டுக்கட்டுறதுக்கு, எதிரியை அடக்கிறதுக்கு, எதிரியை வந்து உங்கள் கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு உண்டான பகலாமுகி மந்திரம். கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கணும். இந்த மந்திரத்தை 1008 முறை ஜெபம் பண்ணிக்கணும். சிகப்பு நிறமான பசுவோட, நாட்டு பசுவோட பாலில் தேன் கலந்து இந்த மந்திரத்தை 303 தடவை ஜெபம் பண்ணி எதிரியை நினச்சி குடிச்சிடணும். குடிச்சிங்கன்னா எதிரியை வந்து அடங்கிடுவான். இதுக்கு முன்னாடி 1008 முறை ஜெபம் பண்ணியிருக்கணும். கழுத்தளவு தண்ணியில் கழுத்தில் தண்ணியில் ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணிக்கணும். இல்லை எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது, தாராளமாக ஏதாவது பண்ணிக்கலாம். ஆற்று தனியாக இருக்கலாம், கிணத்து தனியாக இருக்கலாம், எந்த தனியாக வேணாலும் இருக்கலாம். இல்லை ஒரு குண்டானில் தண்ணி ஊற்றிட்டு உட்காந்துங்க, தப்பு கிடையாது. எந்த எதிர்க்கனாலும் எதிரி உங்களை கண்ட்ரோல் ஆகணும் இல்லை அடங்கணும் அப்படின்னா தாராளமாக இதை குறிச்சி. இந்த மந்திரம் என்னைக்கு ஆரம்பிக்கலாம் குறிச்சி? எதிரியை அடக்க அமாவாசை இல்லை பௌர்ணமி மஞ்சள் துணி உடுத்திங்க, கீழே மஞ்சள் ஆசனம் வச்சுக்கிங்க, முடிஞ்சால் மஞ்சள் மாலை கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் ஆசனம் போடணுங்களா? தண்ணியில் நின்றுட்டு மந்திரம் சொல்லணும். கழுத்து ஆசனம் போடணுமா? ஆசனம் போடுறீங்களா? அந்த ஆசனம் போட தேவையில்லை. மஞ்சள் ஆசனம் சொல்கிறீங்க? இல்லை பிரயோகம் பண்ணும்போது சொல்கிறேன். ஜ ஒன் ஒன்ஸ் நீங்கள் மந்திரம் ஜவனி முடிச்சுட்டு இந்த பால் குடிக்கும்போது ஒரு 333 தடவை அந்த மந்திரம் சொல்லணும். அது சொல்லும் போது நீங்கள் அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் அந்த ஆசனத்தில் உட்காந்து மந்திரம் ஜவம் பண்ணிக்கணும். அடுத்து 203 வியாக்கர சாமுண்டி, அதாவது புலி ஒரு எதிரி மேலே வந்து புலியை ஏவி விடுறது. இதில் எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது. எதிரி தொலை இருக்குது, கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்குது, உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது. ஒரு எதிரி சாதா உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கானா, இந்த வியாக்கர சாமுண்டி மந்திரம் ஜெபம் பண்ணிங்க அப்படின்னா இந்த சாமுண்டி புலி ரூபத்தில் போய் எதிரியை வந்து அழிக்கலாம், அடக்கலாம். அதை அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். இது வந்து ஒரு சாத்விகமான சைவ, எந்த சைட் எஃபெக்டும் இல்லாத தெய்வ வழிபாட்டு முறை. இது வந்து இதை வந்து நம்ம கடவுள்கிட்ட வேண்ட மாதிரி தான். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை ஒரு எதிரி இருக்கான், இந்த மாதிரி தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான், நீங்கள் வேணுங்கன்னா போதும். ஆனால் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே விடாது, கனவுல போய் புலி மாதிரி போய் கழுத்தை கடிச்சு பயமுறுத்தும். நேரில் கூட புலி மாதிரி போய் அவங்க கழுத்தை கடிச்சு பயமுறுத்தும். ஒரு சாதாரணமாக மந்திரம் ஜம்பனால வேலை செய்யும். இல்லை அவங்க இடத்துல வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து ஜபம் பண்ணி அவங்க வீட்டு வாசலில் போட்டாலும் வேலை செய்யும். இல்லை துர்கையோட மகாயந்திரம் வச்சு மந்திரம் ஜபம் பண்ணாலும் வேலை செய்யும். இல்லை துர்கையோட பிரயோகந்திரம் வச்சு பண்ணாலும் வேலை செய்யும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் மந்திரத்தை வச்சாலும் வேலை செய்யும். புலி மேலே இருக்கக்கூடிய துர்கை அம்மனோட ஃபோட்டோ வச்சுட்டு இந்த மந்திரம் ஜெபம் பண்ணிக்கணும். எதிரி தொல்லை இருந்தால் சூப்பராக வேலை செய்யும். ஒருத்தங்க கூட உங்கள் பக்கத்தில் 1000 பேர் இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் வர முடியாது. இதை நம்ம இடத்துல எலுமிச்சம்பழம் நம்ம இடத்துல வச்சுக்கணுங்களா இல்லை வேற? ஜெபம் பண்ணி எதிரி இடத்துல போடணும். 1000 பேர் எதிர்த்து வந்தாலும் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு போருக்கு போகணும் அப்படின்னா கூட இந்த மந்திரம் ஜெபம் பண்ணி தான் அந்த காலத்தில் போவாங்க. ஒரு 1000 பேர், 1000000 பேர் வந்து எதிர்க்கணும், அழிக்கணும்னா கூட அந்த காலத்தில் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணிட்டு தான் போய் அந்த போருக்கே போவாங்க. ஒரு புலி மாதிரி இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுறவங்க புலி மாதிரி இருப்பாங்க, யாரும் பக்கத்துலேயே வர முடியாது. இது ஒரே நாளில் போதுங்களா? இது ஒரே நாள் வேலை செய்யுங்களா? ஆ, ஒரே நாள் தான் வேலை செய்ய ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சிடும், ஒரு 11 நாள் தொடர்ந்து பண்ணுங்கள். இது உபாசன மந்திரம் தான், பிரயோக மந்திரம் கிடையாது. இது உபாசன சாமுண்டியோட உபாசன மந்திரம். வியாக்கர சாமுண்டி, வியாக்கரம்னா புலின்னு அர்த்தம், புலி சாமுண்டி இதோட பேர். ஸோ அது எதிரியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹோரையா செவ்வாய் ஹோரையில் பண்ணிக்கலாம், ராகு காலத்தில் பண்ணிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம், வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் பண்ணிக்கலாம். துர்கை பூஜை செய்முறை வந்து என்னோடய முதல் பாகத்தில் கொடுத்துருப்பேன், அந்த பூஜை முறைப்படி தாராளமாக பண்ணிக்கலாம். புலி மேலே இருக்கக்கூடிய அம்மனோட சிலையோ ஃபோட்டோவோ வச்சுட்டு ஜெபம் பண்ணிக்கணும். சைவ பூஜை தான், அசைவ பூஜை கிடையாது. அசைவ பூஜை பண்ணாலும் பண்ணலாம், ஆனால் தேவையில்லை, சைவ பூஜை மட்டும் பண்ணுங்க. 204 பக்கம்